உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட்-19 தாக்கம் உலகெங்கிலும் 360,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பல நாடுகளில் கோவிட் பரவல் சார்ந்த பல கட்டுப்பாடுகள் தளர்வு. ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவு போராட்டம். சீனா அமெரிக்கா இடையே சொற்போர். சீனா இந்தியா சமரச முயற்சிக்கு உதவ தயார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். மற்றும் இலங்கை அமைச்சர் ஆறுமுக தொண்டைமான் மறைவு உட்பட பல செய்திகள் இத்தொகுப்பில் இடம்பெறுகின்றன. தொடர்ந்து பாருங்கள். உலகம் இன்றைய சூழலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் 3 பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. கோவிட்-19 தொற்றின் தாக்கத்தால் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய கட்டாயம், உள்ளடங்கு மற்றும் ஊரடங்கு நடவடிக்கைகளால் பொருளாதார பின்னடைவு மற்றும் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கிடையேயான புவியியல் சார்ந்த அரசியல் பிரச்சினைகள் என்று இவை அனைத்தும் இணைந்து உலக மக்களை மன அழுத்தத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக்கியுள்ளது. கோவிட்-19 தாக்கத்தினால் 360,000-க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பது ஆறுதல் செய்தியாக இருக்கின்ற போதிலும் கோவிட்-19 இரண்டாம் சுற்று என்ற நிலை உருவாகிவிடக்கூடாது என்ற அச்சமும் உலக மக்களிடையே நிலவுகிறது. கோவிட்-19 தொடக்க பூமியான வூஹானில் 4,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இரண்டாம் சுற்று தாக்கம் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். உலகிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் 100,000-க்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. உலகிலேயே கோவிட்-19 தாக்கத்தின் மையமாக தற்போது உருவாகி வருகிறது லத்தீன் அமெரிக்கா. இங்கு பிரேசில் நாட்டில் மட்டுமே 26,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பிரேசிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் அமெரிக்காவிற்கும் பிரேசிலுக்கும் இடையேயான வர்த்தகம் இதனால் பாதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தாக்கத்தினால் 37,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் பிரிட்டனில் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது பரிசோதனைக்கான நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை சந்தித்துள்ள ஐரோப்பாவில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டும் பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. பிரான்சில் கோவிட்-19 தாக்கத்தினால் 28,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனினும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இந்நாட்டின் பல பகுதிகளில் ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. முக்கியமாக தலைநகர் பாரிஸ் சிகப்பு மண்டலத்திலிருந்து வெளிவந்துள்ளது. இந்நாட்டில் சுற்றுலா மையங்கள் யாவும் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் 20-ஆம் தேதிக்கு மேல் திரையரங்கங்களும் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தாக்கத்தினால் சுமார் 900 பேர் உயிரிழந்திருக்கும் ஜப்பானில் அவசர நிலை திரும்ப பெறப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஷின்சோ அபே அறிவித்துள்ளார். தலைநகர் டோக்கியோ மற்றும் மற்ற 4 பகுதிகளில் மட்டுமே அவசர நிலை நீடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடுமேயானால் மீண்டும் அவசர நிலை பிரகடனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈக்வடாரில் 3,000 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்நாட்டில் இறந்தவர்களின் உடல்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்துவது பெரும் பிரச்சனையாக உருவாகியுள்ளது.
தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதால் உறவினர்களும் நண்பர்களும் கூட இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்த தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் சுமார் 500 பேர் தொற்றினால் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்நாட்டில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. ரஷ்யாவில் இதுவரை கோவிட் 19 தாக்கத்தினால் 4500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றாலும் 3 லட்சத்திற்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்நாட்டின் சில பகுதிகளில் கட்டுப்பாடுகள் இன்னும் தளர்த்தப்படவில்லை. தென்னமெரிக்காவில் உள்ள சிலியில் 1000க்கும் மேற்பட்டோர் கோவிட் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கும் சூழலில் அங்குள்ள மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் பல சிரமங்களை சந்தித்து வருகின்றன. மொத்தத்தில் கோவிட் 19 தொற்று நம்மை விட்டு எப்போது விலகும், உலக பொருளாதாரம் எப்போது சீரடையும், உலக அரசியலில் எப்போது அமைதி நிலவும் என்றபடி எப்போது என்ற ஒரு வார்த்தை மட்டுமே உலகின் அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் தற்போது குடிகொண்டிருக்கும் ஒரே வாசகமாகும். உலக சுகாதார அமைப்புடனான உறவுகளை முறித்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலக அளவில் கொரோனா தொற்று பரவுவதற்கு முக்கிய காரணம் சீனாதான் என்றும் உலக நாடுகளுக்கு இந்த தொற்று குறித்து அந்நாடு முன்னதாகவே வெளிப்படையான தகவல்களை வெளியிடவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தொற்று தொடர்பான விஷயத்தில் சீனாவுக்கு ஆதரவாக உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாகவும் அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் உலக சுகாதார அமைப்புடனான உறவை முறித்துக் கொள்வதாக டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பிற்கு அமெரிக்கா ஆண்டொன்றுக்கு 450 மில்லியன் டாலர்களை வழங்குவதாகவும் சீனாவோ ஆண்டுக்கு 40 மில்லியன் டாலர்களை மட்டுமே வழங்குவதாகவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் பயனடையும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் 750 பில்லியன் யூரோக்களை நிதி உதவியாக வழங்கியுள்ளது. அதிக உயிரிழப்புகளை சந்தித்த ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகள் இந்த நிதி உதவியினால் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக உள்ளடங்கு ஊரடங்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்நாடுகள் வரும் மாதங்களில் நிதி பற்றாக்குறை மற்றும் பொருளாதார பின்னடைவை சந்திக்க உள்ள நிலையில் இந்த நிதி உதவி முக்கியத்துவம் பெறுகிறது. பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு உலகெங்கிலும் பல நாடுகளில் கோவிட் 19 தாக்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உள்ளடங்கு கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டு வருகின்றன. கல்வி நிறுவனங்கள், அங்காடிகள், சிறு தொழிற்சாலைகள், அத்தியாவசிய பொருட்களை விற்கும் அங்காடிகள் ஆகியவை திறந்துவிடப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாது சுற்றுலாத்துறை பெரும் பொருளாதார பாதிப்பை சந்தித்துள்ளதால் அதனை சீர் செய்ய சுற்றுலா மையங்கள் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளன. ஊரடங்கின் காரணமாக கோடிக்கணக்கான வேலைவாய்ப்பு இழப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளதால் பொருளாதாரத்தை திறந்துவிட வேண்டிய கட்டாயத்திற்கு உலக நாடுகள் தள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோவிட் தொற்று பரவலின் 2வது சுற்றில் உலக நாடுகள் மேலும் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ரேயான் கூறியுள்ளார். அமெரிக்காவின் மிசோரி பகுதியில் சுற்றுலா மையங்கள் திறந்துவிடப்பட்டதை அடுத்து அங்குள்ள நீச்சல் குளங்களில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடியதை காட்சிப்படுத்தும் வீடியோக்கள் உலக அளவில் வைரலாகியுள்ளன. 1 லட்சத்திற்கும் மேலான உயிரிழப்புகளை சந்தித்துள்ள அமெரிக்காவில் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகள் இந்த அளவுக்கு மீறப்பட்டிருப்பது உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. கோவிட் 19 தாக்கத்தினால் உலக நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரம்ஜான் திருநாள் முன் எப்போதும் இல்லாத முறையில் கொண்டாடப்பட்டது. மசூதிகளும் வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் தங்களது வழிபாட்டை வீட்டிலேயே இருந்தபடி நடத்தினர். உலக புகழ்பெற்ற மெக்கா மசூதியிலும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டன.
கோவிட் 19 தாக்கத்திற்கு மருந்தாக ஹைட்ரோக்ளோரோக்வின் பயன்படுத்தப்படலாம் என்ற நிலைப்பாட்டை உலக சுகாதார அமைப்பு முழுவதுமாக நிராகரித்துள்ளது. கோவிட் 19 தாக்கத்திற்கான மருந்து இதுதான் என்று நிரூபிக்கப்படாத நிலையில் இதன் பயன்பாடு பாதுகாப்பாக இருக்காது என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் மீண்டும் ஜனநாயக ஆதரவு போராட்டங்கள் தொடங்கியுள்ளன. சென்ற வருடம் சீனாவின் நாடு கடத்தல் சட்டத்திருத்த மசோதா நிரந்தரமாக திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் தொடங்கின. அந்த மசோதா திரும்பப் பெறப்பட்ட பிறகும் போராட்டம் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டமாக மாறி பல மாதங்களுக்கு நீடித்தது. இதற்கிடையே கோவிட் 19 தாக்கம் காரணமாக போராட்டங்கள் நடைபெறவில்லை. ஆனால் ஹாங்காங்கில் தேச துரோகம், பிரிவினைவாதம், நாசவேலை, அந்நிய சக்திகளின் தலையீடு ஆகியவற்றை தடுப்பதாக கூறி சீனா அறிமுகப்படுத்திய பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டங்கள் மீண்டும் வெடித்துள்ளன. சீனாவின் நாடாளுமன்றமான தேசிய மக்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஹாங்காங்கின் தன்னாட்சிக்கு எதிரானது. மக்கள் போராட்டங்களை ஒடுக்கவும் போராட்டக்காரர்களை தண்டிக்கவும் பயன்படுத்தக்கூடும் என்பது போராட்டக்காரர்களின் நிலைப்பாடாகும். இந்த பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிராக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா உள்பட பல நாடுகள் குரல் எழுப்பியுள்ளன. இம்மசோதா குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் முறையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற இந்நாடுகளின் நிலைப்பாட்டை சீனா எதிர்த்து வருகிறது. எனினும் இப்பிரச்சினை குறித்து நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு சபையின் முறைசாரா காணொலி மூலமாக கூட்டம் நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மசோதா குறித்து பேசிய ஹாங்காங் தலைமை நிர்வாகி காரிலாம் பெரும்பான்மையான ஹாங்காங் மக்களின் நன்மைக்கு இது நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக கூறினார். இந்த மசோதா சிலரை மட்டுமே பாதிக்கும் என்றார் அவர். இந்த மசோதா காரணமாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சொற்போர் தொடங்கியுள்ளது. இந்த மசோதா ஹாங்காங்கிற்கு ஏற்பட்டுள்ள அவலம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் ஹாங்காங் தனது தன்னாட்சியை இழந்து வரும் நிலையில் அம்மாகாணத்திற்கு அமெரிக்கா வழங்கிய சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்படும் என்று அறிவித்துள்ளார். இப்பிரச்சினை பற்றி பேசியுள்ள சீன பிரதமர் லீ கியாங் ஹாங்காங்கின் தன்னாட்சி அந்தஸ்து சிறந்த முறையில் பாதுகாக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே தாய்வான் ஹாங்காங் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் ஹாங்காங் மக்களுக்கு உதவிட முன் வருவதாக கூறியுள்ளது. ஹாங்காங் போராட்டம் பற்றி பேசியுள்ள பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் சீனா தனது பாதுகாப்பு மசோதாவை கைவிடவில்லை எனில் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டோடு ஹாங்காங்கில் வாழ்வோருக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை வழங்க முன் வந்துள்ளார். இதற்கிடையே சீனாவின் பாதுகாப்பு மசோதாவிற்கு ஆதரவாக ஹாங்காங்கில் கையெழுத்து இயக்கம் தொடங்கியுள்ளது. 1997 பிரிட்டன் ஹாங்காங்கை சீனாவின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்த போது அது ஒரு நாடு இரு நடைமுறை என்ற ஏற்பாட்டின் கீழ் தன்னாட்சி மாகாணமாக அறிவிக்கப்பட்டது. மொத்தத்தில் ஹாங்காங் போராட்டம் நாடு கடத்தல் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிரான போராட்டமாக தொடங்கி ஜனநாயக ஆதரவு போராட்டமாக மாறி தற்பொழுது பல நாடுகளின் ஆதரவோடு ஒரு சுதந்திர போராட்டமாக உருப்பெற்று வருகிறது என்றும் கூறலாம் போலும். எல்லை பிரச்சினை தொடர்பாக பதற்றத்தை அதிகரிக்கும் எந்த நடவடிக்கைகளையும் இந்தியாவும் சீனாவும் மேற்கொள்ள வேண்டாம் என ஐநா பொது செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் வலியுறுத்தியுள்ளார். லடாக் எல்லையில் இந்தியாவும் சீனாவும் தங்கள் படைகளை குவித்து வருவதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. இதனால் அங்கு இரு நாடுகளிடையே மோதல் போக்கும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நியூயார்க் செய்தியாளர்களை சந்தித்த அன்டோனியோ குட்ரெஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் இத்தகவலை தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சமரச முயற்சியை மேற்கொள்ள அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் சீனாவுடனான இந்தியாவின் எல்லை பிரச்சினை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியிருப்பதாக பதிவிட்டிருந்தார். ஆனால் சமீபத்தில் அமெரிக்க அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் எதுவும் நடத்தவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவை தடுக்க ஹைட்ரோக்ளோரோக்வைனின் மாத்திரைகளை அனுப்ப வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் 4 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியதுதான் கடைசியாக இரு தலைவர்களும் கலந்துரையாடிய பேச்சு என்றும் அதன் பிறகு சமீபத்தில் இருவரும் கலந்துரையாடவில்லை என்றும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது.
அமெரிக்கா அணு ஆயுத சோதனைகள் நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1992 பிறகு தற்போதுதான் அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்த திட்டமிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டம் சீனா, ரஷ்யா, கொரியா ஆகிய நாடுகளுக்கு விடப்படும் சூசகமான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத திறன் பற்றி அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் மறு ஆய்வு செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எதிரிகளின் சக்தியை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தவும் இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிகிறது. பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் குடியரசுக் கட்சியின் மாநாடு நடைபெறுவதாக உள்ளது. இம்மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று தெரிகிறது. கோவிட் தாக்கத்தின் காரணமாக இம்மாகாணத்தில் உள்ளடங்கு கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வடக்கு கரோலினா மாகாண ஆளுநர் வலியுறுத்தி வரும் நிலையில் இம்மாநாடு வேறு மாநிலத்திற்கு மாற்றப்படக்கூடும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் ரம்ஜான் திருநாளையொட்டி அறிவிக்கப்பட்ட 3 நாள் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு அங்கு மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியுள்ளன. தலைநகர் காபூலுக்கு அருகே பாதுகாப்பு சோதனை சாவடி மீது நடந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தாலிபான் அமைப்பு இதுகுறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்றாலும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்த குழுவின் நடவடிக்கைதான் இருந்திருக்கக்கூடும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கைதிகளின் விடுதலை துரிதப்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் அதிபர் அஷ்ரப் கனி அறிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக அவர் ஆற்றிய உரையில் ரம்ஜானை முன்னிட்டு தாலிபான் அறிவித்திருந்த 3 நாள் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு அவ்வமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் மினிபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃபிளையார்ட் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டு பின்பு உயிரிழந்ததை அடுத்து அமெரிக்காவின் பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆப்பிரிக்க அமெரிக்கரான 46 வயது ஜார்ஜ் ஃபிளையார்ட் உயிரிழந்ததை அடுத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிலைமையை சமாளிக்க தேசிய காவல்படை பணியமர்த்தப்படும் என்று கூறியுள்ளார். ஐநா சபை இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது அமெரிக்கா உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையம் வலியுறுத்தி கூறியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்காவில் வாழும் ஒருவர் இவ்வாறு நடத்தப்படுவது வழக்கமாக ஆகிவிடக்கூடாது என்று கூறியுள்ளார். தற்போதைய செய்திகளின்படி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி கொலை குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிகிறது. சமீபத்தில் 5வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நெதன்யாகுவிற்கு எதிராக தொடரப்பட்ட ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதிமன்ற விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த விசாரணை சில மாதங்களுக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கு குறித்து பேசிய நெதன்யாகு இந்த குற்றச்சாட்டுகள் இட்டுக்கட்டப்பட்டவை என்று கூறியுள்ளார். இஸ்ரேலில் பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் மீது நீதிமன்ற விசாரணை நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியை தாக்கிய சூறாவளியால் 1000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நிலப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. வேகமாக வீசிய காற்றினால் 1000கணக்கான குடியிருப்புகளின் கூரைகள் சேதமடைந்ததோடு மரங்களும் சாய்ந்து காணப்படுகின்றன. 60,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதிகப்படியான மழையினால் பல பகுதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. உலகின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றான அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் 11 அமெரிக்க அதிபர்களின் உணவு தேவைகளை கவனித்து அவர்களுக்கு சேவையாற்றி உணவு பரிமாறிய முன்னாள் ஊழியர் வில்சன் ஜெர்மன் கோவிட் தொற்றின் காரணமாக காலமானார். அவருக்கு வயது 91. 1957 முதல் வெள்ளை மாளிகையில் சமையல் அறையில் பணியாற்றிய இவர் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் பதவிக்காலம் வரை வெள்ளை மாளிகையில் பணியாற்றினார். இ
இலங்கை அமைச்சர் ஆறுமுகம் தொண்டைமான் காலமானார். அவருக்கு வயது 55. இவர் மஹிந்தா ராஜபக்சேயின் அமைச்சரவையிலும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை உழைப்பாளர் கட்சியின் நிறுவரான சௌமியமூர்த்தி தொண்டைமானின் பேரனாவார் இவர். ஜூன் மாதம் நடைபெறுவதாக இருந்த G7 நாடுகளின் உச்சிமாநாடு செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளான பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, கனடா, ஜப்பான் தவிர ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் 2 நாசா விண்வெளி வீரர்களுடன் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. தனியார் நிறுவனம் ஒன்றின் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். So rises a new era of American space flight, and with it the ambitions of a new generation. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com.